நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 9 கிரகங்களும் நமக்கு கண்டிப்பாக தேவை. சனியை பற்றி நான் ஒரு துன்பங்களை தருவதற்கென்றே இருக்கின்ற ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறேன். உண்மையில் ஒரு மனிதனுக்கு துன்பங்கள் வர வேண்டும். துன்பம் என்னவென்று தெரிந்தால்தான் இன்பம் என்னவென்று தெரியும். நேர் எதிரே இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்று தெரிந்தால்தான் இங்கே இருக்கக்கூடிய அதற்கான எதிர்நிலை எதிர்மறை நிலை உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதும் ஒரு வகையில் ஒரு தத்துவம் தான். ஆகவே வாழ்க்கையே இரண்டு இரண்டு அமைப்புகளால் ஆனது என்பதைப் போல துன்பங்களை தருவதற்கான சனி இன்பங்களை தருவதற்கான குரு அவைகளின் கலப்புகள் இந்த இன்ப துன்ப அமைப்புகளின் கலவைகளில் தான் வாழ்க்கை இருக்கிறது. ஆக எந்த ஒரு கிரகத்தையும் ராகு இணைந்தால் எந்த ஒரு கிரகத்தோடும் ராகு இணைந்தால் அதனுடைய சுய இயல்பை தட்டி பறிக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் தான் சனியின் பாபத்துவம் முதல் நிலையாக நேற்றைய வீடியோவில் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது ஒளியும் இருளும் எதிரெதிர் நிலையானவை, முரணானவை. அப்போ இருளாகிய இந்த சனி ஒளியாகிய சூரியனுடன் இணையும் போதோ தொடர்பு கொள்ளும் போதோ நிச்சயமாக அவர் வந்து கடுமையான எரிச்சல் போன்ற தன்னுடைய சுய இயல்பை இழக்கக்கூடிய ஒரு தன்மையில் அடைவார். அப்பொழுது அவருடைய ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. சரி, நேற்றைய இப்படி சொல்ல போனால் நேற்று கிரகணம் ஆனால் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு அஸ்தமனம் ஆனால் என்ன ஆவார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல மேஷத்துக்கு வந்துருவோம். மேஷத்துல சூரியன் சனி சேர்க்கை. இதுல வேற ஒரு நிலையும் சொல்லிடுறேன். மேஷத்தில் சூரியன் சனி சேர்க்கை, அங்கே வக்ரம் காட்டப்பட்டிருக்கிறது. மேஷத்துல சூரியன் சனி சேர்ந்து வக்ரம்ன்றது இருக்கவே இருக்காது. சூரியனுக்கு எதிரெலாம் வரும்போது தான் வக்ரம் நிலை. அதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட வக்ரத்தை காட்டியிருக்கிறேன். மேஷத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது இங்கே வக்ரம் எனப்படுகின்ற சனியின் வக்ரம், சூரியனுக்கு வக்ரம் கிடையாது, சனிக்கு வக்ர நிலை காட்டப்பட்டிருப்பதன் அர்த்தம் என்னவென்றால் அடுத்ததாக சமீபத்தில் நடந்த, இப்போது மகரத்தில் தான் சனி இருக்கிறார், மகரத்தில் இப்போது சனி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சனிக்கு நேர் எதிரே வருடம் ஒரு முறை சூரியன் வந்தே தீர்வார். இது தவிர்க்க முடியாத ஒரு கிரக அமைப்பு. மாதம் ஒரு முறை, அதாவது வருடத்திற்கு ஒவ்வொரு கட்டமாக மாறி வருகின்ற சூரியன் எப்போதேனும் ஒரு முறை சனிக்கு நேர் எதிரே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மாதம் முழுக்க இருந்தே தீர்வார். சமீபத்தில் இப்போ ஆவணி மாதம், போன மாதம் ஆடி மாதமாக இருந்தது இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் ஆடி மாதத்தில் சூரியன் கடகத்தில் இருப்பார் இல்லையா? தற்போது மகரத்தில் இன்றைய வானில் நிலை கண்ட சமீபத்தில் நடந்த அந்த கோட்சார நிலையை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆடி மாதம் முழுவதுமே சூரியன் அங்கே இருப்பார், இங்கே எதிரில் மகரத்தில் சனி இருப்பார். இந்த நிலையும் இருவரையும் எரிச்சல் படுத்துகின்ற நிலை. இந்த நிலைமையிலையும் இப்போது ஆடி மாதம் பிறந்த குழந்தைகளுடைய சில விஷயங்களை பார்த்தீர்களே ஆனால்